எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யூனிட் வந்து பல நாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்படுது. இதில் வந்து நம்ம இந்தியா வந்து இறக்குமதி செய்யப்படுற நாடுகளில் வந்து சீனாவும் ஒன்று. அங்கே வந்து வாங்கப்பட்ட டெஸ்ட் கிட்லாம் வந்து தரமில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். தலைவர் கொரோனா பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி லான்ச் ஆனதே வந்து சீனாவில் தான். ஆனால் சீனாவில் வந்து கொரோனா தாக்கம் இருந்தாலும் சரி, அவங்களாம் வந்து புதுசாக வந்து கொரோனா டெஸ்ட் கிட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது 1-4 லைசோன் அப்படின்ற இரு டெஸ்ட் கிட்டுகள் வந்து அவங்க கண்டுபிடிச்சி பல நாடு சப்ளை பண்ணாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் வந்து இறக்குமதி பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டெஸ்ட் கிட்டில் வந்து தரம் கிடையாது, அதாவது குறிப்பிட்ட தரம் கிடையாது, முழுமையாக வந்து அதை வந்து சோதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வந்து தெரிவிச்சிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து டெஸ்ட் கிட்டுமே வந்து சீனாவுக்கே அந்த ஏற்றுமதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. செயல் பார்த்தீங்கன்னா சீனாவை வந்து ரொம்பவே வருத்திருக்கு. அதாவது உலகத்திலே பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவ பொருள்லாம் வந்து தரமானது அப்படின்னு வந்து சீனாவில் தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து குறை சொல்லியிருக்கீங்க, இது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவிலே வந்து மைலாப்ல இருந்து தயாரிக்கப்பட்டதில் பேத்தோட டெக் இதையே வந்து வச்சு செஞ்சிருக்காமே, இது ஏன் வந்து சீனாவில் வந்து இறக்குமதி பண்ணோம் அப்படின்லாம் கேள்வி வரப்பேன். அதாவது 4 நாள் வந்து கொரோனாவோட தாக்கம் வந்து இந்தியாவிலே வந்து கூட்டிகிட்டு தருது, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு தருது. இந்த நிலையில் வந்து பல கருவிகளாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குமதி பண்ணது தான் சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சீனாவிலேருந்து இறக்குமதி பண்ணுறது வந்து அவ்வளோக்கு தரம் கிடையாது, அதாவது கொரோனா வந்து முழுமையாக வந்து காட்டி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம சில சமூகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏன் வந்து அது வந்து சரியாக பரிசோதிக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து சீனாவிலேருந்து அந்த வைரஸ் வந்து வந்துச்சு, அதனால் வந்து அது கரெக்டாக வந்து அதை வந்து காட்டி கொடுக்காதான் அப்படிலாம் வந்து பல மீம்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி வீடியோவில் தான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இவ்வளோ பார்க்கணும் அப்படிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி இதை பற்றி பேச அப்படிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.